மேனேஜர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து வெண்டார் மேப்பிங் பண்ணுறதுங்கிறது. வெண்டார் மேப்பிங்னா என்னென்னா, ஒரு சப்ளையர் இருக்காங்க, இந்த சப்ளையர்கிட்ட நம்மளுக்கு ஒரு 20 ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு இருக்குது. ஆனால் அந்த சப்ளையர் நம்ம பேர் ஓப்பன் பண்ணுறப்போ அவர் கடையில் நம்மளுக்கு ஒரு 50 ப்ராடக்ட் காமிக்குது. நம்ம எப்போவாவது வாங்கின ப்ராடக்ட் அது இதெல்லாம் அனாவசியமாக காமிக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஆட்டோபியோ போடுறக்கோ இல்லை மிச்ச விஷயத்துக்கோ தொந்தரவாக இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் எப்படி அந்த சப்ளையர் கடையில் கொண்டு வர்றதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, இங்கே மாஸ்டர் அட்மின் இருக்குது, அட்மின் பக்கத்தில் மாஸ்டர் இருக்குது, இந்த மாஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மாஸ்டர் கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கடியில் இந்த கஸ்டமர் அண்ட் சப்ளையர்னு ஒரு இது இருக்குது. இந்த கஸ்டமர் சப்ளையரை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டமர் சப்ளையர்னு வரும், அதில் நம்ம சப்ளையர் கடையில் போகிறோம். இந்த சப்ளையர் கடையில் போகிறப்ப நம்மளோட எல்லா சப்ளையர்ஸோட நேமும் காமிக்கும். இதில் வந்து யூஸ்வலாக இந்த நோ வெண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் இந்த நேம் கிரியேட் பண்ணணும். நோ வெண்டார் இல்லை நோ ப்ராடக்ட் வெண்டார் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஏதாவது இதுக்கு ஒரு சப்ளையர் கோட் நம்பர் கொடுத்து நேம் கொடுத்து நீங்கள் ஜென்ரலுங்கிற ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள வச்சு சேவ் பண்ணால் போதும். ஒன்றும் உங்களுக்கு எப்படி ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணுறது இன்னும் எல்லா மேனேஜர்ஸுக்கு தெரியும். ஸோ நோ வெண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்றீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டன், அதாவது நோ வெண்டார்னு சொல்லி ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப்பு சப்ளையர் ஆர்டர் டே செட்டிங்னு ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ளையரும் என்றைக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஆர்டர் எடுத்துக்க வர்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதை நாம் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து ஏஆர் சிப்ஸு அப்படின்னு ஒரு சிப் சப்ளையர் இருக்கார், அவர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மண்டே வருவார் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, நீங்கள் மண்டேங்கிற இடத்துல போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னு இப்படி டிக் ஆகிடும். சார் இல்லை இவர் வாரத்துக்கு 2 வருவார், மண்டே வருவார் ஃப்ரைடே வருவார்னா மண்டே ஃப்ரைடே ரெண்டையும் போடலாம். இல்லை எனக்கு மாதம் மாதம் 15 வருவார் அப்படின்னா இங்கே 15 கொடுத்தீங்கன்னா, என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 15 அன்னைக்கு உங்களுக்கு இது ஆட்டோபியோவில் காமிக்கும். எதுக்கு இந்த சப்ளையர் டே செட்டிங் பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்ளையர் டே செட்டிங் பண்ணிட்டால் இதுபடி சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு நம்மளுக்கு ஆட்டோபியோ கால்குலேஷனில் வந்து நிற்கும். ஆட்டோபியோ கால்குலேஷனுங்கிறது எங்கேங்கிறது நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு சப்ளையரும் எந்த நாள் அன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஆர்டர் எடுத்துக்குவாங்களோ அந்த நாள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் சார் பிரெட் இருக்குது டெய்லி வருவாங்கன்னா டெய்லியும் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வாரத்துக்கு 2 வருவாங்கன்னா அது எந்த 2 சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்றீங்க. சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ எந்த சப்ளையர் என்ன டேட்னு கொடுத்துக்கிறீங்க, இது எல்லா சப்ளையருக்கும் கொடுத்துக்கிறீங்க. சரி இப்போ கொடுத்தாச்சு. சார் இப்போ நான் எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்ன வேணும் வேண்டாங்கிறது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, திருப்பியும் நம்ம மாஸ்டர் கடையில் போகிறோம். இங்கே வெண்டார் மேப்பிங் அப்படின்னு இருக்குது. இந்த வெண்டார் மேப்பிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன சப்ளையர், சார் ஏஆர் சிப்ஸு இவங்க தான் என்னோடய சப்ளையர் அப்படின்னா, இந்த ஏஆர் சிப்ஸுங்கிற விஷயத்த செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷோனு கொடுத்தீங்கன்னா அந்த ஏஆர் சிப்ஸ் கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் காமிக்குது. சார் எல்லா ப்ராடக்ட் ஓகேங்க, ஆனால் நான் ஏஆர் சிப்ஸில் இந்த சில்லி முறுக்கு அப்படின்னு இருக்கிற ப்ராடக்ட் நாங்கள் வாங்க வேண்டாம், இது வந்து எங்களுக்கு விற்கிறதே இல்லை, நாங்கள் வந்து டிஸ்கன்யூ பண்ணணும்னு நினைக்கிறோம், மிச்சம் இருக்கிற 5 ப்ராடக்ட் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் டெலீட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் இதை ஒரு ப்ராடக்ட் டெலீட் பண்ணிங்க, இப்போ 5 ப்ராடக்ட் தான் இருக்குது, இதை வந்து நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி அடுத்த சமயம் நீங்கள் இந்த ஏஆர் சிப்ஸை செலக்ட் பண்ணி ஷோ கொடுத்தா 5 ப்ராடக்ட் தான் காமிக்கும், 6 ப்ராடக்ட் காமிக்காது. இது வந்து ஒரு 2-3 டைப்பில் இந்த ப்ராடக்ட் செட்டிங் பண்ணலாம். இனியர் மெத்தட் என்னென்னா வெண்டார் டு வெண்டார் அசைன். இது எதுக்குன்னா, சார் இப்போ எனக்கு வந்து இந்த ஏஜென்சிலேருந்து இனியொரு ஏஜென்சிக்கு மாறி போயிடுச்சு அப்படின்னு இருக்குன்னா, ஏஆர் சிப் ஷோ கொடுக்குறீங்க, 5 ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே, இதில் வந்து சார் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து நான் இதில் ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து எனக்கு தேவையில்லை, இது வந்து நான் இனிமேல் ஏஆர் சிப்ஸில் வாங்க போகிறது இல்லைன்னு இருந்தாலும், இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து இனி ஒரு சப்ளையருக்கு அசைன் பண்ணுன்னு இருந்தாலும், நீங்கள் வந்து சப்போஸ் அந்த நேம் வந்து இப்போ நோ வெண்டார் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் நோ ப்ராடக்ட் வெண்டாருக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டாம் இது அந்த சப்ளையர் பேருக்கு மாற்றணும்னு நினச்சா, இந்த நோ ப்ராடக்ட்னு வெண்டார்னு போட்டு இது கிளிக் பண்ணி
ப்ராடக்ட் கிளிக் பண்ணி இங்கே வந்து மாற்றணும், நோ வெண்டார்னு மாற்றணும், நோ ப்ராடக்ட் வெண்டார்னு மாற்றிட்டு இப்போ இங்கே சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த பூ முறுக்குன்னு இருக்கிறதும் அவர் பேர்லேருந்து இந்த நோ ப்ராடக்ட் வெண்டாருக்கு போயிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை ஷோ கொடுத்தீங்கன்னா நாலு ப்ராடக்ட் தான் காமிக்குது. ஸோ இது மெத்தட் டூ. ஒன்று வந்து நேரடியாக அந்த ப்ராடக்ட் போய் டெலிட் பண்ணிட்டு அந்த சப்ளையரில் காமிக்காது, அது ஒரு ஈஸி. இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து இந்த நோ வெண்டார் பேர் கடையில் எல்லா ப்ராடக்ட்டையும் வேணாங்கிற ப்ராடக்ட்டையெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிறேன்னா நீங்கள் இந்த மாற்றி இந்த வெண்டார் டு வெண்டார் ரீஎஸ்ஐனில் போய் நோ வெண்டாரில் அப்படியே வைக்கலாம். மூணாவது மெத்தடு இனியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, பட் இது வந்து உங்களுக்கு பெரிய ஐடியா நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதை நான் சுத்தம் பண்ணுங்கிற இடத்துல இது யூஸ்ஃபுல். இப்போ இங்கே ஐட்டம் அப்டேட்னு இருக்கா, ஐட்டம் அப்டேட்டில் போயிட்டு இங்கே வெண்டார் மேப்பிங்னு இருக்குது. இந்த வெண்டார் மேப்பிங்கில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணி இம்போர்ட்னு கொடுத்தோன்னா நம்ம அந்த எக்ஸல் ஃபைலில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்குறோமோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வேறு சப்ளையர் போய் கரெக்டாக அசைன் ஆகிடும். அசைன் பண்ணாத ப்ராடக்ட்லாம் இந்த சப்ளையர் பேரில் இருக்கும். இது எப்படின்னு நான் பண்ணியே காமிச்சிட்றேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து வெண்டார் மேப்பிங்கில் போகிறீங்க, திருப்பியும் ஏஆர் சிப்ஸும் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நாலு ப்ராடக்ட் காமிக்குது. ஓகே, இந்த நாலு ப்ராடக்ட் இருக்குது. இது இங்கே கீழே எக்ஸல்னு இருக்குது. இந்த எக்ஸலில் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஏஆர் சிப்ஸோட ப்ராடக்ட்டு, ஏஆர் சிப்ஸு ப்ராடக்ட் லிஸ்ட்டு, ஏஆர் சிப்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணுறப்போ எப்பவுமே நம்ம சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து 97:2003 எக்ஸல் ஃபார்மேட் இருக்கும், அதில் சேவ் பண்ணால் பெஸ்ட்டு. நான் இப்போ எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இங்கே ஏஆர் சிப்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து இந்த நாலு ப்ராடக்ட் இருக்குது சார். இந்த நாலு ப்ராடக்ட் ஏஆர் சிப்ஸில் இருக்குது. நான் வந்து புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஷீட் ஒன்னு இருக்குல்லங்க, இதுக்கு அடியில் தான் இதை நாம் போடணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுறணும், ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டுறணும். ஃபஸ்ட் லைனில் என்னென்னா கோடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். செகண்ட் லைனில் வந்து வெண்டார் அப்படின்னு சேவ் பண்ணிக்கணும், வெண்டார்னு சேவ் பண்ணிக்கணும், கோடு வெண்டார். ஸோ இது சேவ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சார் எனக்கு இந்த ஏஆர் சிப்ஸில் இருக்கிறதுல எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பனானா சிப்ஸ் மட்டும் போதும், இந்த டேபியோக்காவும் மரவள்ளி சிப்ஸும் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு ப்ராடக்ட் நம்ம வேறு சப்ளையருக்கு அசைன் பண்ணி விடணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன ப்ராடக்ட் வேண்டாமோ அதை வேறு ஒரு சப்ளையருக்கு அசைன் பண்ணிடுறோம். ஸோ வேணுங்கிற ப்ராடக்டை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஏஆர் பனானா சிப்ஸ் வேணும், ஏஆர் பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும், இந்த ரெண்டு ப்ராடக்டை நீங்கள் டெலீட் பண்ணி விட்டீங்க. ஓகே, இந்த ரெண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு வேண்டாம். இந்த இடத்துல என்ன சப்ளையர் பேருக்கு நீங்கள் வேண்டாம் இருக்கிறதெல்லாம் நோ ப்ராடக்ட் வேண்டாம் மாற்றி விட்டுருவீங்க. அதில் ஒரே ஒரு தப்பு என்ன ஆகும்னா நம்ம சப்ளையர் நேம் டைப் பண்ணால் தப்பாகும். அதுக்கு வேண்டி என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி இங்கே வந்துட்டு இந்த சப்ளையர் மாஸ்டர்லேயே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. இந்த சப்ளையரை பேரில் போயிட்டு நோ ப்ராடக்ட் வேண்டாருங்க இருக்கு, இந்த இடத்துல இதை சேவ் பண்ணுறீங்க, எப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இந்த எக்ஸலுக்குள்ளே வர்றீங்க, எக்ஸலில் இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இது ரெண்டையும் இதுக்கு அடியில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம வேலை முடிஞ்சுது. கோடு வெண்டார் என்ன கோடு, இந்த ரெண்டு கோடு நம்மளுக்கு வேண்டாம், அதை ரெண்டையும் வேண்டாங்கிறதெல்லாம் இந்த நோ ப்ராடக்ட் வேண்டிய கடையில் நாம் கொண்டு போய் சேர்த்த போகிறோம். முக்கியமான விஷயம் இது ஷீட் ஒன்று கடையில் இருந்தால் தான் வேலை நடக்கும், ஷீட் டூ ஷீட் த்ரீ கடையில் இருக்கக்கூடாது, ஷீட் ஒன்று கடையில் இருக்கணும். ரெண்டாவது இது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது இது சேவ் ஆஸ்னு வர்றப்போ எக்ஸல் 97:2003 ஒர்க் புக்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது கடையில் சேவ் பண்ணணும். இது என்னென்னா ஏஆர் சிப்ஸ், சும்மா நீங்கள் எப்படி வேணால் சேவ் பண்ணிக்கலாம், இது இந்த பேரில் ஒன்றும் மேட்ரு இல்லை, ஃபார்மேட்டு தான் முக்கியம். சேவ் பண்ணுறது நம்ம என்னென்னா ஏஆர் சிப்ஸ் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஏஆர் சிப்ஸில் வேண்டாத ப்ராடக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு.
ஏஆர் சிப்ஸ் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸுங்கிறது உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஏஆர் சிப்ஸ் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸு இதை காப்பி பண்ணி நான் டெஸ்க்டாப்லேயே வச்சிடுறேன். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிட்டால் தப்பு இல்லை, உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக சேவ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் மெம்பர்ஷிப் அப்புறம் யூட்டிலிட்டி இருக்குது. யூட்டிலிட்டி கிளிக் பண்ணிக்கிறீங்க, எக்ஸல் இம்போர்ட் வர்றீங்க, திருப்பி ஐட்டம் அப்டேட் வர்றீங்க, அதுக்குள்ளே இங்கே வெண்டார் மேப்பிங் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸல் ஃபார்மேட்டில் ஏ டூவில் ப்ராடக்ட் கோட், பி டூவில் செலக்டட் ஐட்டம். செலக்டட் ஐட்டம்னா என்ன வெண்டாருங்கிறது. ஸோ உங்களுக்கு மறந்துச்சுன்னா இங்கே பார்த்துக்குங்க, இல்லாட்டி இந்த வீடியோ பாருங்கள். ஃபைல் நேமில் போயிட்டு இந்த ஏஆர் சிப்ஸ் அன்வான்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி இந்த வெண்டார் மேப்பிங்கில் போயிட்டு ஏஆர் சிப்ஸ் பார்த்தா இப்போது உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் தான் காமிக்கும். இது உங்களுக்கு வேணுங்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் பனானா சிப்ஸ் ப்ராடக்ட் தான் காமிக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தது நீங்கள் ஆட்டோபியோ போடணும் இல்லை வேறு ஏதாவது விஷயம் பண்ணணுன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த யூட்டிலிட்டி பார்த்துட்டு எப்படி கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து நாம் கரெக்டாக ஒவ்வொரு சப்ளையர்லேயும் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை தவிர இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மூணு வகையில் ரிமூவ் பண்ணலாம். திருப்பி ஒரு சம்மரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வகை மாஸ்டர் கடையில் போயிட்டு வெண்டார் மேப்பிங் கடையில் போயிட்டு அந்த சப்ளையர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கடையில் வேண்டான்னு இருக்கிற விஷயத்தெல்லாம் டெலீட் பண்ணுறது மெத்தட் நம்பர் ஒன். மெத்தட் ஒன் வந்து சரி இவங்க நாலு இருக்குது, இந்த பார்க்லேண்டில் இந்த ப்ரீமியம் மேட்ச் பாக்ஸுங்க ரெண்டு தாட்டி ரிப்பீட் ஆகிடுச்சு, நான் உன்னை டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தாட்டி இந்த ஏபிஎஸ் ட்ரேடர்ஸ் போட்டால் அந்த மூணு ஐட்டம் தான் காமிக்கும். ஸோ இது மெத்தட் ஒன். மெத்தட் டூ வந்து வெண்டார் டு வெண்டார் ரீஅசைன். இந்த வெண்டார் டு வெண்டார் ரீஅசைன் நீங்கள் மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, சார் இத்தனை நாள் வந்து எனக்கு பெப்சி வந்து இந்த சப்ளையர் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ புதுசாக வேறு சப்ளையர்கிட்ட வந்து வாங்குறோன்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த வெண்டார்லேருந்து அந்த வெண்டருக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ, சப்போஸ் இப்போ இங்கே பார்க்லேண்ட் மேட்சஸே இருக்குது, இது அந்த சப்ளையர் வந்து ஏபிஎஸ் ட்ரேடர்ஸ்லேருந்து இதில் ஒரு மூணு ப்ராடக்ட் வேறு சப்ளையருக்கு மாற்றி அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு வேண்டி சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ஏஆர் சிப்ஸ் கடையில் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராடக்ட்டுமே ஏபிஎஸ் ட்ரேடர்ஸ்லேருந்து ஏஆர் சிப்ஸுக்கு அப்ளை ஆகிடும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே அப்ளை டு ஆல்னா இங்கே ஏஆர் சிப்ஸ்னு எல்லாம் வந்துடுச்சு. இங்கே சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு திருப்பி ஏபிஎஸ் ட்ரேடர்ஸில் கொடுத்தா ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ரீஅசைன் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக திருப்பி ஏஆர் சிப்ஸுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. ஸோ உங்களுக்கு இது வேண்டியது இல்லை. இந்த ஏதாவது சப்ளையர் அன்வான்டாக ஏதாவது ஒரு சப்ளையர்லேருந்து இன்னொரு சப்ளையர் மாறிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மாறிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். மூணாவது மெத்தட் தான் நான் சொன்னது, சார் எனக்கு 100 கோட் இருக்குது, அதில் எனக்கு ஒரு 50 கோடு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மிச்சது 50 வேண்டானா, இது டைம் கன்சியூமிங்காக இருந்ததுன்னா இந்த எக்ஸல் இம்போர்ட்டில் போய் ஐட்டம் அப்டேட்டில் வந்து இந்த வெண்டர் மேப்பிங்குள்ளே வந்து இதை ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சப்ளையர் கடையிலையும் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் வச்சுக்கிறேங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். ஓகே.